கல்யாண வீடு, கல்யாண வீடு, கல்யாண வீடு, கல்யாண வீடு. வாங்க வாங்க பசங்களா, இவங்கதான் உங்களுக்கு டியூஷன் எடுக்க போற டீச்சர். குட் ஈவினிங். மடி, ஒரு ஒரு பாடத்துக்கும் 300 ரூபாய் சொல்லியிருக்கேன். ஃபீஸ் எப்படி, சரிதானே? நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் சரிதான். அப்படி இல்லைம்மா, உழைக்க போகிறவ நீ, உனக்கு திருப்தியாக இருக்கணும்ல. எவ்வளோ காசு வாங்குறேன்றதை விட என்கிட்ட படிக்கிற பசங்க நல்லபடியாக படிக்கணுங்கிறது தான் என்னோட திருப்தி. எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, இது வந்துடுறேன். எங்க இவளோட டியூஷனை வச்சு வரப்போற வருமானத்தை பார்த்தா எப்படி மாசம் 8000-10000 வரும் போல இருக்கே. அக்கா, கையில காசு இல்லாதப்பவே அவ உன்னையும் மதிக்காம என்னையும் மதிக்காம அவ்வளோ ஆட்டம் போடுவா. இப்ப டியூஷன் காசு வேற வந்துருச்சுன்னு வையி, அவ்வளோதான் உன்னையும் என்னையும் தூக்கி போட்டு மிதிப்பா. அவ சேல பாவடையெல்லாம் நம்மள துவைக்க சொல்லுவா போல இருக்கு. இன்னைக்கு முதல் நாளுங்கிறதுனால கடவுள் வாழ்த்தோட ஆரம்பிக்கலாம். சரியா? நான் சொல்றத நீங்களும் என்னோட சேர்ந்து சொல்லுங்க. ஒருமையுடன் நினது, திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும், உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும், பெருமை பெறும் நினது பேச வேண்டும். என்ன மாப்பி கட்டிட்டு இருந்தா எப்படி படிக்கிறது? நீ இரு, அவள ஏய் இங்க வாடி. இருங்க வரேன். என்னடி நடக்குதுங்க, இதென்ன வீடா இல்ல பஜனை மேடமா? இல்ல த, டியூஷன். டியூஷனா? யார கேட்டு டியூஷன் எடுக்கிற நீ? என்னக்கா, காலையில உன் முன்னாடி தானே ரம்யா கிட்ட எல்லாம் பேசிட்டு போனே, இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. யார் கிட்ட பேசின நீ? எங்கிட்டயா பேசின நீ? அவகிட்ட தானே பேசின? ஆமாக்கா, அவ தானே டியூஷன் எடுக்க போறவ, அப்ப அவகிட்ட தானே பேசி ஆகணும். சரி, டியூஷன் எடுக்க போறவ அவ, ஆனா அவ டியூஷன் எடுக்க போற வீடு யாருது என்னது, அப்ப எங்கிட்ட தானே கேக்கணும். அத்தே, இந்த மாதிரி பண்ணலாம்னு இருக்கேன், என்ன சொல்றீங்கன்னு எங்கிட்ட அனுமதி வாங்கணுமா இல்லையா? எல்லாமே அவேஷ்டமா? இப்ப எதை தப்புன்னு சொல்றீங்க? நான் டியூஷன் எடுக்கிறதையா இல்ல உங்ககிட்ட சொல்லாம விட்டதையா? பாத்தியாக்கா, எப்படி சாமர்த்தியமா கேள்வி கேக்குறான்னு பாரு. எப்படி கேட்டா என்னடி பதில் சொல்றதுக்கு நமக்கு என்ன பயமா? ஏய், இங்க பாரு, எங்கிட்ட சொல்லாம இருந்ததும் தப்பு, நீ டியூஷன் எடுத்ததும் தப்புதான். உங்ககிட்ட சொல்லாம விட்டதை வேணா தப்புன்னு சொல்லுங்க, ஒரு மாதிரி ஒத்துக்கிறேன். ஆனா டியூஷன் எடுக்கிறதே தப்புன்னு சொல்றீங்க பாருங்க, அதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏய் சீ, நீ என்னடி ஒத்துக்கிறது? பெரிய இவளாட்ட பேசுற? ஏண்டி டில்லி, நீ பாட்டுக்கு இத்தனை பசங்கள கும்பல் சேர்த்து வச்சுக்கிட்டு காச் மூச்சுன்னு கத்துறியே, ஏன் பொண்ணு எப்படி படிப்பா? இவ்ளோ சத்தத்துக்கு மத்தியில ஏன் பொண்ணு எப்படி படிப்பான்னு கேக்குறேன். ஊர் பசங்க படிச்சு பாஸ் ஆறதுக்கு ஏன் பொண்ணு ஃபெயிலா போணுமா? இத பார், ஆட்டம் பாட்டத்தெல்லாம் மரியாதையா நிறுத்திக்க, இந்த வீட்டோட நிலைமைய தெரிஞ்சு நடந்துக்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, தெரிஞ்சுக்கோ. என்னங்க இது, டியூஷன் சொல்லி கொடுக்கறது ஒரு தப்பா? எனக்கு புரியவே இல்ல. உனக்கு புரியாதடி, நீ டெல்லிக்காரி இல்ல, உனக்கு புரியாது. மதுரைக்கு போயிருக்கிற என் பையன் வரட்டும், அவனை வச்சே உனக்கு புரிய வைக்கிறேன். இப்ப என்ன பண்றேன் பாரு. ஏய் வாடி. ஆமாக்கா. ஏய் ஏய் ஏய், டியூஷன் வந்துட்டோம் பண்றீங்க, வந்து கொஞ்சம் கூட இல்லக்கா, போங்க ஓடி. இருந்து இப்படி ஓகே ஓடி, பெருசா புள்ளைங்க வந்துச்சு, டியூஷன் புள்ளைங்க கிட்ட பசங்க கூட்டி வராங்க. என்னக்கா, லேசா சூடு காட்டிட்டு விட்டுட்ட, இன்னும் அவளுக்கு நல்லா டியூஷன் எடுத்துருக்கலாம்ல. போதுண்டி, மிச்சத்தை அடுத்த ஆட்டத்துல வச்சுக்கலாம். எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வேணும், எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வேணும், எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வேணும். என்னால இது குடிக்காம இருக்க முடியல. குடுறா, உன் கால விழுந்து கெஞ்சி கேக்குறேன், குடுறா. உனக்கு என்ன செய்யணும்னு சொல்றியோ அதெல்லாம் நான் செய்யறேன். எனக்கு அந்த கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் வேணும்டா, ப்ளீஸ்டா, குடுறா, எனக்கு அது வேணும். பெரிய கற்புக்காரி சேவ, யாரு தெரியுமா, என்ன தெரியுமா, என்கிட்ட வந்து இன்டிசென்டா கேக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தவ இப்போ எப்படி வந்து நிக்கிறாப்பார்?
பூரிஸ் குடிச்சா என்ன வேணா செய்வலாம். இன்னைக்கு செய்ய வைக்க தான் போறேன். சரியா, நீ வெளிய வெயிட் பண்ணு. ஆல் தி பெஸ்ட் மச்சி. இப்போ என்ன? எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வேணும். நீ சொல்லு, எங்க இருக்குன்னு சொல்லு. இல்ல வெளிய எங்கயாவது சொல்லு, நான் போய் வாங்கி குடிச்சுக்கிறேன். வெளியில கடிச்சா என்ன தேடி வருவியா? எத்தனை கடை ஏறி இறங்கிருப்ப, உண்மையா இல்லையா? ஆமாடா, நிறைய கடை ஏறி இறங்கிட்டேன். ஆனா அந்த கூல் ட்ரிங்க்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு அந்த கூல் ட்ரிங்க்ஸ் வேணும். என் உடம்புல எது பண்ணுதுடா இது? ஸ்பெஷலா நானே தயார் பண்ணது. இத குடிச்சாதான் உனக்கு சரியாகும். இப்ப நான் இதை உனக்கு தரணும்னா நான் சொல்றத நீ செய்யணும். எனக்கு நீ வேணும். என் கூட பெட் ஷேர் பண்ணணும். ஓகேனா சொல்லு, கூல் ட்ரிங்க்ஸ் தரேன். டேய், என்னடா இப்படி எல்லாம் கேக்குற? நான் உன் லவர் தானடா. கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் வச்சுக்கலாம். இப்ப இத மட்டும் குடுற ப்ளீஸ்டா. இந்த டயலாக் எல்லாம் எனக்கு பிடிக்காது. உனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வேணா உள்ளவா இல்லையா? கிளம்பி போயிட்டேரு. இல்ல, எனக்கு இந்த கூல் ட்ரிங்க்ஸ் வேணும். இந்த கூல் ட்ரிங்க்ஸ் வேணும். கூல் ட்ரிங்க்ஸ் வேணும்னா நான் சொல்றத நடக்கணும். பெட்ரூம் போலாமா? டே ப்ளீஸ்டா, சொன்னா கேளுடா. ப்ளீஸ்டா கூட்ரா. ஒரு நிமிஷம் ஆ காட்டு. டே இதடா, கூட்ரா கூட்ரா. ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா. இந்த கூல் ட்ரிங்க்ஸ் வேணும்னா உள்ள வா. நீதானே சொன்ன லவர்னு? அப்புறம் ஏன் அப்படி தங்கிட்டு இருக்க? நான் கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டுவேனா உள்ள வரேன்டா. நீ சொல்றதெல்லாம் செய்யறேன்டா. ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா கூல் ட்ரிங்க்ஸ் குடுறா. நோ, ஃபர்ஸ்ட் என்னோட டிமாண்ட், அப்புறம் நீ கேக்குற உன்னோட டிமாண்ட். ஓகேவா? தட்ஸ் இட். That's my girl. Hola, ma. அம்மாச்சி, கைலி கொடுங்க. சாப்பிடுறியப்பா? ஆ, சாப்பிடுறேம்மா. கச்சேரி இல்லையாப்பா? இல்ல மாச்சி. அப்புறம் ஏப்பா இவ்வளவு லேட்டு? கச்சேரி இல்லாத நாட்கள்ல வெளியில எதுவும் வேலை கிடைக்குதான்னு போய் ஒரு ரவுண்ட் சுத்திட்டு வந்தேன். ஒன்னும் வேலைக்கால, ஒரு வேலையும் கிடைக்கல. ஏப்பா, பாக்குற வேலை பத்தாதுன்னு இன்னொரு வேலை வேற தேடி போனியா? வேற என்ன பண்றது அம்மாச்சி? ரம்யாக்கு இப்ப கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கு வாங்கின கடனை அடைச்சிட்டு அதுக்கடுத்து சவிதா கல்யாணத்துக்கு ரெடி ஆகணும்னாக்க மேற்கண்டு வருமானம் வரணும்ல, அதுக்கு தான். அது சரிப்பா, அதுக்காக எவ்வளவுதான் உழைப்ப? உடம்பையும் கொஞ்சம் பாத்துக்க வேணாமா? தெம்பு இருக்கு, வயசு இருக்கு, ஓடுற அளவுக்கு ஓடிக்க வேண்டியதுதான். நமக்கு தெம்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்மளால ஓட முடியலனா அப்புறம் எப்பவுமே நம்மளால ஓட முடியாது. என்னமோப்பா, உனக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. சரி வா, சாப்பிட வா. சவிதா எங்க? அனுஷியா வீட்டுக்கு போயிருக்கா? இல்லப்பா, உள்ளதான் தூங்கிட்டு இருக்கா. உள்ள தூங்கிட்டு இருக்கா? ஏன், சாப்பிட்டுச்சா? இல்லப்பா, ஆபீஸ்ல இருந்து வந்ததும் அப்படியே போய் படுத்து தூங்கிட்டாப்பா. என்ன இந்நேரத்துல தூங்குது? உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்லப்பா, நேத்து ராத்திரி முழுக்கும் அவளுக்கு தூக்கமே இல்லையா. ஏன், அந்த கடங்கார பெரிய மனுஷன் உன்கிட்ட பேசிட்டு போனத இவ பாத்துட்டு இருந்தால, அந்த வருத்தம். இவங்களுக்காக நீ படுற பாட்டை பார்த்துட்டு நேத்து ராத்திரி முழுக்க தூங்காம இன்னைக்கு அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறப்பா. ஏன் இது? இதெல்லாம் போட்டு என் மனசு போட்டு உழப்பிட்டு இருக்கீங்க. சவிதா எந்திரிப்பா. சவிதா எந்திரி, எந்திரி. என்ன சாப்பிடாம படுத்துட்டியா நீ? இந்த வயசை சாப்பிடாம படுக்கலாமா? ஆ.
அண்ணன் நினைச்சா குடும்பத்துக்காக கஷ்டப்படுறது கஷ்டம் இல்ல சந்தோஷம். கஷ்டத்தையும் சந்தோஷமா நினைக்கிற ஒரே ஆள் நீதான்ப்பா. கூட பிறந்தவங்களை கரையேத்துறதுக்காக நீ படுற கஷ்டம் கொஞ்சமா நஞ்சமா? சும்மா இருங்க அம்மாச்சி, நீங்க வேற கஷ்டம் கஷ்டம் சொல்லிட்டு இருக்க. எவ்வளவு நாளும் கஷ்டப்படலாம், எவ்வளவு நாளும் கஷ்டப்படுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா நீங்க கஷ்டப்பட கூடாது, அதுதான் எனக்கு கஷ்டம். சவிதா, ஏய் சவி, என்ன அழுதுட்டு இருக்க? இங்க பார் சவிதா, எந்திரி. என்ன, உன்னை பார்க்கும்போது சந்தோஷப்படுறதா இல்ல வருத்தப்படுறதான்னு தெரியல. இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறத நினைச்சா சந்தோஷமா இருக்கு, ஆனா பலவீனமா அழுகிறத பார்த்தா வருத்தமா இருக்கு. கஷ்டங்கிறதெல்லாம் புதுசா வந்த அத்தம்மா கஷ்டம், நம்மளுக்கு தான் பழகி போச்சே. எப்பவுமே கஷ்டத்துல தானம்மா இருக்கோம் நம்ம. அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு குடும்பம் முக்கியமா? எனக்கு குடும்பத்தை தவிர வேற எதுவுமே தெரியாது. ஏன்னா எங்க போனாலும் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு சந்தோஷம் வருது பாரு. எனக்கு என் அம்மா இருக்காங்க, என் அம்மாச்சி இருக்காங்க, என் தங்கச்சிங்க இருக்காங்கன்னு, அதுதான் முக்கியம். அண்ணா, கையை கழுவிட்டு நானே சாப்பிட்டுக்கிறேன். வா வா, வெயிட் பண்றேன் வா. என்ன சவி சொல்ற, லவ் எல்லாம் சரியா வராது, எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஒத்து வராது. சவி, என்னாச்சு, ஏன் இப்படி திடீர்னு என்னவோ பேசுற? இல்லங்க, என்னால என் வீட்டை விட்டு என் அண்ணனோட பாசத்தை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது. நிலைமை புரியாம எதையும் ஒழுங்கா யோசிச்சு பாக்காம சாயங்காலம் உங்ககிட்ட ஏதேதோ சொல்லி குழப்பினதுக்கு ரொம்ப சாரி. போதும், இதோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ப முடிச்சுக்குவோம். சவி, இங்க பாரு, நீ ஏதோ குழப்பத்திலயும் பதட்டத்திலயும் பேசிட்டு இருக்க. இந்த மனநிலைமையில எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியாவே வராது. சொல்றத கேளு, நம்ம நாளை காலையில பேசிப்போம். எதா இருந்தாலும் அப்புறமா பேசலாம் சவி. இல்லங்க, இனிமே உங்களை மீட் பண்ணவே நான் வரமாட்டேன். சாரி, குட் பை. சவி, சாயங்காலம் டியூஷன் இடத்துல போய் நல்லா ஆஞ்சு விட்டு இருந்தா ஒழுங்கா இருந்திருப்பா. நீ அரையும் குறையமா விட்டுட்ட. அதான் இப்ப தேனா விட்டா பாட்டு கேட்டுக்கிட்டு எகத்தாளமா போறா. அறகுறையா விட்டத இப்ப முழுசா பண்ணிட வேண்டியதான். ஆமாக்கா, சீரியஸாவே நல்ல விரட்டி விடணும், அப்பதான் அடங்குவா. சீரியஸானா? முகத்துல சாந்தம் இல்லாம கருண கொடூரமா வச்சுக்கிட்டு மிரட்டணும். இப்படியா? இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா. என்னடி சொல்லி மிரட்டுறது? எங்க சுயரூபத்தை பாக்கல, நாங்க மோசமானவங்க, எங்களை பகச்சுக்கிட்ட டில்லிக்கு டிக்கெட் தான், அப்புறம் டில்லியிலேயே செட்டில் ஆயிட வேண்டியதானு சொல்லுவோம். இத சொல்லித்தானே ஏற்கனவே மிரட்டணும். இப்ப அதுக்கு மேல சொல்லுவோம்க்கா, நாங்க பஜாரிங்க கொலை கூட செய்வோம். கொலையா? அட சும்மாக்கா, டெல்லிக்கு போய் உனக்கு சகஜமா கொலைய பத்தி பேசுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சுல? நீ சரிப்பட்டு வரமாட்டாக்கா, ஏற்கனவே பயப்படுற, கொலைன்னு ஒரு வார்த்தை சொன்னாலே பயப்படுற. இனிமே நம்ம அவளுக்கு அடிமைதான். இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு. கொலைக்காரி மாதிரி மிரட்டணும், கொன்னுருவேன். இன்னும் கொஞ்சம் ஆக்டிங் ஜாஸ்தியா பண்ணேங்கா. ஆக்டிங்கே வரமாட்டேங்குது, இதுல ஓவர் ஆக்டிங் வேறியா? அக்கா,
ரெடி, தடால போறோம், அவளை அலற வைக்கிறோம். வாங்க வா. என்ன திமிர? டெல்லி காரங்கற திமிர? நாங்க டெல்டா காரங்க. பசுக்கிடுவோம். எங்களை மதிக்க மாட்டீங்கற? எங்க கிட்ட சொல்லாம கொள்ளாம வெளியில போற. டியூஷன் எடுக்க யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்? நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கிறதுனால எங்களை கிறுக்கச்சியாவும் இழிச்சவையாவும் நினைச்சியா? ரெண்டு பேரும் கொடூரமானவங்க, அடிச்சு மண்டைய பொளந்துருவோம். அடிக்கிறதுக்கு கட்ட கிட்ட எல்லாம் தேவையில்ல, ஓங்கி அடிச்சா மண்டை ரெண்டா பொளந்துரும். என்ன பண்ணணும் சொல்லுங்க. நீ இந்த வீட்ல எது பண்றதா இருந்தாலும் எங்களோட அனுமதிய கேட்கணும். சாப்பிடறதுக்கு, தூங்கறதுக்கு, ஏன் என் மகன் பெட்ரூமுக்கு போறதுக்கு கூட எங்க கிட்டதான் கேட்கணும். மனோகரன் என்ன சொன்னாலும் நீ எங்களை பார்க்கணும். நாங்க கண்ண சச்சாதான் நீ அதை செய்யணும். டெல்டா காரிங்க கொடூரமானவங்க. டென்ஷன் படுத்தாம சொன்னபடி நட, இல்ல சொல்லுங்க. சாந்தமா கோவத்தை காமிச்சா டெல்லிக்கு போயிடுவேன். அக்கா சொல்றது பர்மனண்டா வாழா வெட்டியா டெல்லியில இருப்ப சொல்லுங்க. கர்ணா கொடூரமா கோவத்தை காமிச்சா என்ன பண்ணுவன்னு யாருக்கும் தெரியாம உன்ன கொன்னு உன் பொணத்தை ஆத்துல போட்டுருவோம். அது அப்படியே மிதந்து 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 கடலுக்கு போய் கடல்ல உள்ள மீனுக்கெல்லாம் இரையாகி மூச்சு வாங்குதுடி. நீ கொஞ்சம் சொல்லுடி. மீனுக்கு இரையாகி கடலோட கடலா காணாம போயிடுவ, புரியல? வாங்கம்மா, உங்களுக்கும் சேர்த்து டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்கோம். சரிம்மா. அக்கா எனக்கு ஒரு வாட்டர் பாட்டிலும் அப்படியே ஒரு கிளாஸும். சரி, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். நானும் அப்படியே. என்ன, உங்க பொண்டாட்டியா? அவதான். அட்டன் பண்ணுங்க. சொல்லு. எங்க எங்கெங்க இருக்கீங்க? ஆபீஸ்ல தான். இன்னுமா? ஆமாமா, பாஸ் கொஞ்சம் வொர்க் அசைன்மென்ட்லாம் கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். லேட் ஆகலையா? இன்னும் வீட்டு வராம இருக்கீங்க? வரணும், வந்துறேன். இவ்ளோ நேரத்துக்கு உங்க மேல் அதிகாரிங்க எல்லாம் வேலை வாங்குவாங்க? சனியனுங்க, ஸ்டாஃப்க்கு குடும்பம் புள்ள குட்டிங்க இருக்கோன்ற நினைப்பே இருக்காதா? சரி சரி. என்ன, அந்த மூதேவி பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காக்கும். ஆமா ஆமா. அந்த தேவாங்க அப்படியே குறவலைய கடிச்சு கொண்டு போட்டு வரத விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க பாருங்க. உங்களை சொல்லணும். சரி அனு, பேசிட்டு இருந்தோம்னா இன்னும் லேட் ஆயிரும். நீ போனை வச்சிரு, நான் வந்துடுறேன். எத்தனை மணிக்கு வருவீங்க? தெரியல, மிட்நைட் ஆனாலும் ஆகலாம், இல்ல விடிய காலையில் ஆனாலும் ஆகலாம். வர்க்கை முடிச்சிட்டு தான் போகணும்னு பாஸ் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. உங்க பாஸ் அப்படியே உயிரோட வச்சு கொளுத்துங்க. என்ன உங்க பொண்டாட்டிக்கு? அவ கடக்கற குண்டானி, எப்ப வருவீங்க, என்ன ஏதுன்னு நொய் நொய்னு கேள்வி கேட்டிட்டே இருக்கா. எங்க இருக்கீங்கன்னு கேட்டாலோ? ஆமா. ஏன் ஆபீஸ்ல இருக்கேன்னு போய் சொன்னீங்க? வேற என்னமா சொல்ல சொல்ற? சுகந்தி வீட்ல இருக்கேன்னு உண்மையை சொல்றது. அனுஷியா போன் பண்ணி எங்க இருக்கீங்கன்னு கேட்டா சுகந்தி வீட்டுல இருக்கேன்னு சொல்ற தைரியம் உங்களுக்கு எப்பங்க வரும்? உன்னை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றதுக்காக நான் வந்திருக்கேன். இதுல தைரியமா நான் இருக்கேன்னு வேற சொல்லணுமா? சொல்லதானே போற,
எப்படி சொல்றேன்னு பாக்குறேன். நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சொல்லு, அப்புறம் இருக்கு உனக்கு.